Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா FIA 5th யூனிட்ல Cartisan Co-Ordinate. இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோல வந்து Jacobian matrix பத்தி தெளிவா பார்த்தோம். Cartisan quadrature-ல 3 பாயிண்ட் கொடுத்தா எப்படி டைரக்டா கொடுக்குறதும் இன்டைரக்டா கொடுக்குறதும் பார்த்தோம். அதுல ஒருவேளை இந்த क्वेश्चन கேட்க வாய்ப்புண்டு. இதையும் படிச்சுக்கங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஃபியாவை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை அழகாக நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஃபியா மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன போட்டேன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் என் 5 யூனிட்டில் என்ன படிக்கணும்னு போட்டோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஃபார்முலா போட்டோம். அது மாதிரி நீட்டாக படிச்சுட்டு வாங்க. நீங்கள் எந்த அளவு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நான் புக்கே தொடமாட்டேன், எதுவுமே படிக்க மாட்டேன், ஆனால் நான் வந்து பாஸ் ஆகணும்னா அது யாராலையும் முடியாது. 5 யூனிட்டா ஜஸ்ட்டு நான் பாஸ் ஆகணும், ஒன் டே எக்ஸாம் இருக்கா, 2 யூனிட் தெளிவாக படி, 2 யூனிட் எழுதிட்டு 3 யூனிட் அட்டன் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி எவாலுவேட் த Cartisan Co-Ordinate, Cartisan Co-Ordinate பார்க்க போகிறோம். எவாலுவேட் த Cartisan Co-Ordinate ஆஃப் த பாயிண்ட் பி விச் அட் லோக்கல் கோஆர்டினேட் ஈட்டா சிக்கல் டு 0.6, எப்சிலான் சிக்கல் டு 0.8 ஐ சோன் இன் ஃபிகர். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 0.1, 0.2, 0.3, 0.4 எப்சிலான் ஈட்டா கொடுத்துட்டாங்க. அவங்களே எப்சிலான் வந்து 0.6, ஈட்டா வந்து 0.8 கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் Cartisan Co-Ordinate அட் எக்ஸ்பிரஸ் ஒய், சரிங்களா? சொல்யூஷன் இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் என் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ என் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ என் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் என் ஃபோர். ஒய் சீக்குவல் டு ஒய் ஒன் என் ஒன் ப்ளஸ் ஒய் டூ என் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ என் த்ரீ ப்ளஸ் ஒய் ஃபோர் என் ஃபோர். ஃபார்முலா இதுதான், என் ஒன் என் டூ என் த்ரீ என் ஃபோர். இதை நாளையும் கண்டுபிடிச்சா இங்கே போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என் ஒன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/4 ஒன் மைனஸ் எப்சிலான் இன்டு ஒன் மைனஸ் ஈட்டா, சரி, ஒன் மைனஸ் ஈட்டா இன்டு ஒன் மைனஸ் எப்சிலான். என் டூனா இங்கே ப்ளஸ் மைனஸ் தான் மாறும். அப்போ பார்க்கும் போது என் ஒன் சிக்கல் டு 1/4 ஒன் மைனஸ் எப்சிலான் ஒன் மைனஸ் ஈட்டா இன்டு ஒன் மைனஸ் எப்சிலான். 1/4 சிக்கல் டு ஒன் மைனஸ் ஈட்டாவோட வேல்யூ என்ன? 0.6. எப்சிலான வேல்யூ 0.8. எடுத்து எழுதினோம்னா இது கிடச்சிரும். அதே மாதிரி என் டூக்கும் நம்ம சப்ஜூட் பண்ணோம்னா வேல்யூ கிடச்சிரும். என் த்ரீக்கும் ஃபார்முலா எழுதி சப்ஜூட் பண்ணோம்னா வேல்யூ கிடச்சிரும். என் ஃபோருக்கும் ஃபார்முலா எழுதி சப்ஜூட் பண்ணோம்னா வேல்யூ கிடச்சிரும். இப்போ என் ஒன், என் டூ, என் த்ரீ, என் ஃபோர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா சொன்ன மாதிரி எக்ஸ் ஈக்குவல்டு இந்த ஃபார்முலா, ஒய் சீக்குவல்டு இந்த ஃபார்முலா. இந்த எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர் எங்கே இருக்குன்னா, இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர். அப்போ எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ, ஒய் ஃபோர். இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம எடுத்து எழுதினோம்னா எக்ஸுக்கான வேல்யூ ஒய்க்கான வேல்யூ கிடச்சிரும். Cartisan Co-Ordinate சிக்கல் டு எக்ஸ் சிக்கல் டு 5.82, ஒய் சிக்கல் டு 7.02. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் பார்த்துக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு 10 சம் பார்த்து கஷ்டமான சம் பார்த்து தான் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் நல்லா பாஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து யூனிட் 3 போடுறேன், அப்புறம் யூனிட் 4, அப்புறம் யூனிட் 2, ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இதை அழகாக எழுதிக்கிட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு 80 எபோ வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.